குடும்ப பிரச்சனைகள் பற்றிய சிந்தனை எல்லா சிந்தனையிலும் குழி தோண்டி போச்சது. எல்லாம் விதிச்சபடி நடக்கும். முதல்ல நீங்க பாசிட்டிவா நினைங்க நடக்கும். அதான் நாம முழுசுமா தெரிஞ்சிக்க வேண்டியது. மனம் என்ற ஒன்றை பயன்படுத்தும் போது பேசிக்கா நாலே நாலு டெக்னிக். எத்தனை டெக்னிக்? நாலே நாலு தான். நம்பர் ஒன், பி பாசிட்டிவ். சொல்லுங்க. எதையும் உடன்பாடாக ஆக்கப்பூர்வமாக நினைக்க பழக வேண்டும். மனசு எதிர்மறையாகவே நினைக்கும், தோல்வியவே நினைக்கும், துன்பத்தையே நினைக்கும், நஷ்டத்தையே நினைக்கும், சாபத்தையே நினைக்கும். எதிர்மறையா பாசிட்டிவா திங்க் பண்ணணும். நம்பர் ஒன். ரெண்டு, பி நியூட்ரல். சொல்லுங்க. எப்போதும் விருப்பு வெறுப்பற்ற நடுநிலை உணர்வுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்பர் டூ, மனதை வெல்வதற்கும் மனதை கொண்டு வித்தைகள் செய்வதற்கும் நாலு பாயிண்ட் கையில் இருந்தால் போதும். பி பாசிட்டிவ், பி நியூட்ரல், பி அவேர். பி அவேர், முழு விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த தேகத்தில் எது நடந்தாலும் உங்களுக்கு தெரிய வேண்டும். கண்ணை மூடி கவனிக்கணும், உள்நோக்கி கவனிக்கணும், வெளியே கவனிக்கக்கூடாது எதையும். பிரச்சனை உள்ள உள்ள பிரச்சனை ஆறுச்சுன்னா மேலே இருக்க புண்ணு ஆறிடுது. மேலே இருக்க புண்ணு ஆறணும்னா எது உள்ள ஆறணும்? உள்ள இருக்க புண்ணு ஆறணும். அப்ப கவனிக்க வேண்டியது வெளியவா உள்ளவா? ஆங்கில மருத்துவர்கள் எல்லாத்தையும் வெளியில பாக்குறாங்க. நான் சொல்றேன், அது உள்ள கவனிக்க. கண்ணை மூண்டீங்கன்னா நாளைக்கு விபாசனா சொல்லி தருவேன். அப்படியே இந்த பாடியை நீங்களே டோட்டல் ஸ்கேன் பண்ணுங்க. எங்க பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, வலி இருக்கோ வேதனை இருக்கோ, அந்த இடத்தையே கண்ணை மூடி பாருங்க. என்ன பிரச்சனை உனக்கு? எல்லாம் சரி பண்ணு, விளக்கு தீர்த்து வைக்கணும். அப்படி தன்னைத்தானே ஸ்கேன் பண்ணணும். அதுக்கு தேவை டோட்டல் அவேர்னஸ், முழு விழிப்பு நிலை, முழுமையாக விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். இது மூன்று. நான்காவதாக கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம், எந்த ஒரு விஷயத்திலையும் நமக்கு வந்து அதிர்ச்சி இருக்கக்கூடாது. அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். எப்படி அக்செப்ட் ஆஸ் இட் இஸ்? எது நடந்தாலும் சும்மா ஊர் மைக்கிறதுக்காக குடும்பத்தார் வந்து என்ன இப்படி கல்லுமா இருக்கேன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டவுன்னா அப்படின்றது தான். ஆனால் உள்ளுக்குள்ளே எது ஆடக்கூடாது? மனசு ஆடக்கூடாது. இந்த விளக்கு மாதிரி இருக்கணும். இந்த விளக்க இவா ஊது பார்ப்போம். சும்மா பக்கத்தில் வந்து ஊது, ஆ ஊது பக்கத்தில் வந்து ஊது, சும்மா ஊது ஊது ஊது, நல்லா ஊது. அணையுதா? அணையுதான்னு கேட்டேன். அது வாட்டு இன்னும் விட்டாச்சுன்னா அப்படியே அசையாம நிற்கும், அப்படியே நிற்கும். இதுதான் வள்ளல் பெருமான் கொடுத்த விளக்கு. உட்காருங்க. ஐயா என்ன சொன்னால், ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அடியேன் உளத்தே, தீபத்தை வைத்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே, திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. உங்க ஸ்கிரிப்டின் படி அந்த ஜோதி பாட்டெல்லாம் இருக்கு. ஆபத்து என்றால் எந்த ஆபத்து? மரணம் என்ற ஆபத்து. எப்படியும் வள்ளலார் வந்து சின்ன ஆபத்தெல்லாம் சொல்ல மாட்டார். இருக்கிறது பெரிய ஆபத்து, அதெல்லாம் கை வைப்பார். ஆபத்தை நீக்கி வளர்த்து சற்றும் அசையாமல், பிரச்சனையினால அந்த தீபம் அசையல அவியல. இது மாதிரி இந்த ஜீவன், நித்திய ஜீவனாகி இந்த உயிர் உலக பிரச்சனைகளை கண்டு உலக சோதனைகளை கண்டு அசையவும் கூடாது, அணையவும் கூடாது. அசையாமல் அவியாமல் இந்த தீபம் எரிய வேண்டும். அதான் மரணம் இல்லா பெருவாழ்வுக்கு பேசிக்னு சொன்னார். அதனால ஐயா சொன்ன வார்த்தை பயம் பூஜ்யம். சொல்லுங்க. உணவு அரை, அரப்பு அரை வயிறு தான் சாப்பிடணும். உறக்கம் கால், மூணு மணி நேரம் தான் உறங்கணும். ஹோல் நைட்டு 12 hours இருக்கு, சூரியன் விழுந்ததுலேருந்து எந்திரிக்கிறது வரைக்கும். அதில் கால் பங்குனா 3 மணி நேரம் தான். யோக சாதனை நீங்கள் செய்தீர்கள் என்றால், இந்த உடலில் கழிவுகள் இல்லை, நோய்கள் இல்லை என்றால், 3 மணி நேரம் நீங்கள் உறங்கினாலே ரிலாக்ஸாக இருக்கும்.
பிரஷர் உறக்கம் கால் உடல் உறவு அரைக்கால் சொல்லுங்க அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா உடல் உறவு என்பதை மாதத்துக்கு ரெண்டு முறை தான் வச்சுக்கணும் அப்ப கூட விந்து விடாத புணர்ச்சியை தான் செய்யணும் வித்த விடாம ரெண்டு பேத்துக்கு இடையில அதை சொல்லட்டுமே தவிர அதை ஊத்திடக்கூடாது அப்படிப்பட்ட உடல் உறவு அரைக்கால் பயம் சொல்லுங்க பூஜ்யம் அச்சம் ஜீரோவாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் நீ எமனை எதிர்த்து சண்டை போட முடியும் என்று வள்ளல் பெருமான் கூறுவார் அதனால அதை நல்லா உள்வாங்கிக்கணும் அந்த தைரியத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் தூங்கும் போது அப்படியே உச்சந்தலையை கொண்டு போய் வெளியே வந்துடணும் அண்ட சராசரமாக சுத்தணும் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அத்தனை மணிக்கு திரும்ப உள்ள வந்துடும் அது மாதிரி பழகிக்கணும் இது வந்து நாள்தோறும் பழகிற பயிற்சியை தவிர ஒண்ணுமே கிடையாது படுத்த உடனே காலில் ஒன்றும் இல்லை கை ஒன்றும் இல்லை நம்ம கையே கிடையாது கால் கிடையாது இடுப்பு கிடையாது நெஞ்சு கிடையாது கழுத்து கிடையாது தலை கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னா உச்சியில் ஒன்றும் இல்லாமல் ஆயிடும் அப்படியே தூங்கிடணும் ரிலாக்ஸாக அப்புறம் நான் தான் உடம்பு நான் தான் மனசு நான் தான் கால் நான் தான் கைனா எல்லாத்துக்கும் உணர்ச்சி வந்துடும் அந்த மாதிரி இந்த தேகத்தை விட்டு வெளியேறி உள்ளே வந்து வெளியேறி உள்ளே வந்து பழகணும் எப்படி ஒரு காக்கா குருவி கூட்டுக்குள்ள உட்காந்து நைட்டு ஸ்டே பண்ணுது காலையில் பறந்து போயிடுது அப்புறம் திரும்ப கூட்டுக்குள்ள வந்து முட்டையிடுது வெளியே போகுது எதை பேர் தேடி போகுது குஞ்சு பொறிக்குது வெளியே போகுது எப்படி இந்த பறவை தன் கூட்டை விட்டு வெளியே போக உள்ள வர வெளியே போக உள்ள வரன்னு பழகுதோ அது மாதிரி இந்த தேக கூட்டை ஒரு வந்து செல்லும் இடமாக வைத்து கொண்டு அண்ட சராசரம் முழுவதும் சுற்றக்கூடிய ஒரு அதீத சக்தியை அற்புத சக்தியை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் அதை பெறுவதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் உரிமை உள்ளது வாய்ப்பு உள்ளது அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த செஷன் முடியுது அடுத்த 1.5 மணி நேரம் முடிஞ்சு போச்சு இப்போ உங்களுக்கு தேநீர் தயாராக இருக்கு தேநீர் முடிச்சுட்டு நாம் கொஞ்ச நேரம் இந்த மலையில் நனைஞ்சிட்டு வெளியே போக போகிறோம் விளக்குதா என்ன வெளியில் போய் போகிறப்போ கேட்டிங்கன்னா சிவலய நடை சொல்லுங்க ஆமா இனிமே நடந்தா அது என்ன நடையா இருக்கணும் சிவலய நடையா இருக்கணும் அந்த நடையை நாம எல்லாரும் போயிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் அப்படியே அந்த நடந்து போயிட்டு திரும்ப வரப்போறோம் வந்த பிறகு அடுத்த செஷனை நம்ம ஆரம்பிக்கலாம் சிவலய நடை என்றால் ரொம்ப சிம்பிள் அதாவது வரிசையா நம்ம நிக்க போறோம் 2 பேரா நின்றுக்கலாம் ஒருத்த ஒருத்தையா கூட நின்றுக்கலாம் வலது காலை எடுத்து வைக்கும் போது மூச்சை உள் இழுக்க வேண்டும் மனதுக்குள்ள சிவன்னு நினைக்கணும் சொல்லக்கூடாது இடது காலை வைக்கும் போது மூச்சு இழுத்த மூச்சை வெளியே விடும் மனதுக்குள்ள ஹாம் அப்படின்னு சொல்லணும் அப்ப வலது கால் வைக்கும் போது சிவோ ஹம் அப்படி இது மாதிரி நடையில் சிவலய நடையாக நடக்க வேண்டும் ஒரு நடை கூட வேற சிந்தனையோட உள்ள நடையா இருக்கக்கூடாது அப்படியே தலைய இந்த மூக்கு நுனிய பார்த்துக்கிட்டு சிவலய நடை நடந்து அப்படியே போயிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே யூட்டர்ன் அடிச்சு திரும்ப நம்ம இங்க வந்து கொஞ்சம் ஒரு 1.5 மணி நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப நம்ம வந்துக்கலாம் இப்ப தேநீர் இடைவேளை முடிஞ்ச பிறகு நாங்க எல்லாரும் நீங்க வெளியில வந்துருங்க செருப்பெல்லாம் போடக்கூடாது வெறும் தரையில காலை நல்லா ஊனி நல்லா தரையோட அந்த பூமி தாயை நம்ம உரிமையா கால் வச்சு ஜாக்கிரதையா சகல உணர்வோடு நடந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வரப்போறோம் வலது கால் வைக்கும்போது மூச்சு இழுக்கணும் சிவோ இடது கால் வைக்கும்போது மூச்சை ரிலீஸ் பண்ணணும் ஹம் சிவோ என்றால் சிவோ ஹம் என்றால் நானே சிவம் எப்படி நானே சிவம் அப்படின்னு நினைச்சு புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி தேநீர் சாப்பிட்டுட்டு எல்லாரும் அங்கே முன்னால் கிரவுண்டுக்கு வந்துருங்க அங்கேருந்து நாம எல்லாம் ஒன்றா போயிருக்கோம்